இன்னைக்கு இருக்கக்கூடிய போக்கு பற்றி நான் எதுவும் பேச வேண்டாம் தான் பேசல. ஆனா நீங்களும் பேசுறதை கேட்ட பிற்பாடு ஒரு 5 நிமிஷம் எடுத்துதான் நினைக்கிறேன். நான் 2010 கட்சியினுடைய மாநில செயலாளராக பொறுப்பேற்றேன். அடுத்து 2 மாதங்களுக்குள்ள மறைந்த இயக்குனர் பாலச்சந்திர அவருடைய பிளாட்ல சந்திச்சு நான் பேசினேன். அவர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த சினிமா ஸ்டார்ன்ற வந்து ஒரு மேகசைன்ல சில விஷயங்களை படிச்சுட்டு போனேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க வந்து உங்க பேட்டியில் சொல்லும் பொழுது நான் அன்னைக்கு வந்து கொடி கட்டி பறந்த எம்ஜிஆர் அந்த ஃபார்முலா அதுக்குள்ள நான் போகல, அதே மாதிரி சிவாஜி அவருடைய அதுக்குள்ள போகல, அப்புறம் எப்படி வெற்றி பெற்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னாரு, நாங்க ஆரம்பத்தில் இந்த உலகத்துக்கு வந்தப்போ இப்ப மாதிரி உங்களுக்கு வந்து ஹாலிவுட் பிலிம் வந்து ஒரு 10 படத்தை நெட்ல எடுத்து போட்டு பார்த்துட்டா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிடலாம், எங்களுக்கு அப்படி வாய்ப்பு இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் முடிவு பண்ண, இந்த பக்கம் எம்ஜிஆர் வச்சும் பண்ண வேண்டாம், சிவாஜி வச்சும் பண்ண வேண்டாம், இது ரெண்டு பேர் இல்லாம வேறொரு பாதையை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னாரு. அப்புறம் சொன்னாரு, ஆனா என்ன வந்து எம்ஜிஆர் ரொம்ப வற்புறுத்தினாரு, சிவாஜி வற்புறுத்தா, என்ன சொல்லுவேன்னா உங்களெல்லாம் வச்சு படம் எடுக்கிறதுக்கு திரைக்கதைக்கு எனக்கு திறமை இல்லைன்னு சொல்லி சொல்லுவேன். கட்டாயப்படுத்திருந்தாரு, தெய்வித்தா என்ற படத்துக்கு திரைக்கதை வசனம் மட்டும் நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அது போல பாலு மகேந்திரன் எங்களுக்கு நீண்ட தொடர்பு உண்டு. அவருடைய கடைசி படம் தலைமுறைகள்னு சொல்லி எடுத்த படம் அவரோட. அதே போலவே வந்து இவர் ராஜமுருகன், அடுத்து வந்து இன்று நேற்று நாளைன்னு எடுத்த ரவிக்குமார், இப்படி பல பேரை பாரதி ராஜா பல பேரோட தொடர்பு உண்டு. கடைசியா ஒரு கட்டத்துல கமல் சார் வந்து திரையுலகத்துக்கு வர்றது, இது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் சந்திச்சேன். இப்ப நீங்க படம் வந்து தலைஞர் அந்த பகுதியில் எடுத்தீங்கல்ல, அந்த கீழத்தஞ்சையனுடைய மண்ணை புரட்டி போட்ட ஒரு மகத்தான தலைவர் இருந்தார். அவர் பேர் சீனிவாசராவ். அவர் பிறந்தது கர்நாடகத்துல தென் கனடாவில், படிச்சது பெங்களூர்ல. ஆனால் காந்திஜியுடைய அழைப்பை ஏற்று காந்திஜி என்ன சொன்னார்னா, மாணவர்களே கல்லூரிகளை விட்டு வெளியேறுங்கள், சுதந்திர பாடத்து கலந்து கொள்ளுங்கள் என்று அவருடைய அழைப்பை ஏற்று பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வந்து 1936 கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் சேர்ந்து அந்த முடிவின் அடிப்படையில 40களில் வந்து கீழத்தஞ்சிக்கு போய் போகும்போது அவருக்கு வந்து தமிழ் திக்கு திக்கு பேச தெரியும், எழுத தெரியாது, படிக்க தெரியாது. ஆனா வாழ்ந்தது அந்த மண்ணில் 19 ஆண்டுகள். இன்னைக்கு கீழ அந்த கீழத்தஞ்சிய நாகை திருவாரூர் மாவட்டத்தில் பலமான கம்யூனிஸ்டுக்கு இருப்பதற்கு வித்திட்டவர் பி சீனிவாசராவ் என்று சொல்லக்கூடிய கர்நாடகத்தில் பிறந்தவர். அவருடைய வாழ்க்கை வரலாற்று அனுபவத்தையும் இன்னும் சில பிரசுரங்களையும் கமலை சந்திச்சு நான் அவர்கிட்ட கொடுத்தேன். உங்க உருவத்துக்கு சீனிவாசனமும் நடிக்கலாம், அந்த புக்கெல்லாம் வாங்கிட்டாரு, நான் பாக்குறேன்னு சொன்னாரு. இப்படி உங்களுக்கு வந்து திரையுலகம் ஏராளமா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது அநேகமா நான் இவ்வளவு கிரிட்டிக்கலா நீங்க வந்து இந்த நிலைமை பற்றி போச்சு நான் எதிர்பார்க்கல. நீங்க வந்து அவரு சந்தோஷம் மத்தவங்க எல்லாம் ரொம்ப. அடுத்தது வந்து அந்த பாடல் வந்து பின்னணி சொன்னாரு பாருங்க, மலேசியாவில், ஏன்னா நீங்க பற்ற நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஆடு ஜீவிதம்னு ஒரு நாவல் வந்து படமா வந்துடுச்சு. அது வந்து அநேகமா ஏராளமான மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்ட ஒரு சிறந்த நாவல் படமா வந்திருக்கு. அப்புறம் மஞ்சமூர் பாய்ஸ் பற்றி சொன்னீங்காகவே, இன்றைக்கு திரையுலகத்துல ஒரு முக்கியமாக உங்க வந்து கதையை கருவாக வைத்து அதற்கு பிறகு நீங்க வந்து நடிகர்கள் மத்ததெல்லாம் செலக்ட் பண்ணது பதிலாக இவருக்காக இவருக்காக இந்த கதை அந்த நிலைமை மாறி உங்களுக்கு வந்து உண்மையிலேயே மக்களுடைய வாழ்க்கையை, உழைக்கும் மக்கள் வாழ்க்கையை பல்வேறு அம்சங்களை திரைப்படமாக கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்த உங்களை மீண்டும் பாராட்டி உங்கள் முயற்சி வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்களை. நன்றி வணக்கம். எங்களுடைய திரைப்படக் கல்லூரி இது ரெண்டுக்கும் நேரம் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ சமீபத்தில் வந்து ஒரு மீம்ஸ் பார்த்தேன் நான், இப்போ மஞ்சுமொழி பாய்ஸ் வந்து பெரிய ஹிட் ஆச்சு, ரொம்ப நல்ல விஷயம். வெளிமொழி பொழுதுகள் வந்து தமிழ்நாட்டில் ஓடுறது புதுசு கிடையாது, சங்கராபரணத்திலிருந்து டைட்டானிக்லேருந்து ஓடிடுது. அந்த மீம்ஸில் என்னென்னா தமிழ் சினிமா இயக்குநர்களுக்கு என்னாச்சுன்னு ஒரு கேள்வி பேசியிருந்தாங்க, அது ரொம்ப வருந்தத்தக்கமாக இருந்தது. இன்றைக்கு தமிழ் சினிமா சூழல் பார்த்தீங்கன்னா கதையை கேட்டு தயாரிப்பாளர்கள் எடுப்பது குறைந்து விட்டது. ஒரு நடிகர் தான் ஒரு தயாரிப்பாளரையும் தேர்வு செய்கிறாங்க, கதையும் தேர்வு செய்கிறாங்க, இயக்குநரையும் அவங்க தான் தேர்வு செய்கிறாங்க. இப்போ தமிழ் சினிமா வந்து நடிகர் கையில் தான் இருக்கு.
ஸோ வந்து நீங்கள் ஒரு மஞ்சுமோள் பாய்ஸோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரோ சொல்ல முடியும், ஸ்கிரிப்டு தான். அதில் ஹீரோ கிடையாது, ஹீரோயின் கிடையாது, பெரிய மியூசிக் டைரக்டர் கிடையாது, ஃபைட்டு கிடையாது, காமெடியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது மாதிரி வந்து ஒரு கேரளாவில் பண்ண முடியும். இப்போ நான் அதே டைரக்டர் சிதம்பரம் இருக்கிறாரு, அந்த டைரக்டரை கொண்டு வந்து இங்கே ஒரு தயாரிப்பாளர்கிட்ட அந்த கதையை சொல்லியிருந்தா அந்த படத்தை யாராவது எடுத்திருப்பாங்களா? இது வந்து மௌனம் தான் என்ன பாருங்க. ஐயா வந்து நம்ம நந்தகோபால் சார் கூட 96 ஒரு அருமையான படம் எடுத்திருந்தாரு, எந்த வித ஒரு ஆவாசமும் இல்லாமல் ரொம்ப அருமையான படம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குற்றம் சொல்றதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடக்குன்னு தெரியணும். இங்கே சினிமா அரசியல் புரியாமல் வேணும்னே வந்து இங்கே தலை சிறந்த இயக்குநர்கள்லாம் இருக்காங்க இந்தியாவிலே இருந்து. அவர் வந்து ஸ்ரீதர் சார்ல இருந்து பாரதிராஜா பாலச்சந்தர் இயக்குநர் மீன்ல இருந்து எல்லாருமே இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஸோ ஆனால் இன்றைக்குமே என்னென்னா பெரிய இயக்குநர்கள் நான் சொல்லக்கூடிய இப்போ வந்து அவர் ரஞ்சித் மாரி செல்வராஜ் வெற்றிமாறன் உட்பட அவங்கெல்லாம் வந்து பெரிய ஹீரோக்களை வச்சு மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பெரிய ஹீரோக்களுக்கு வசூலுக்கு தான் நீங்கள் உதவி பண்ணுவீங்க தவிர ஒரு புதிய முயற்சி இல்லை. இன்றைக்கும் ஒரு பாரதிராஜ சாரை கொண்டாடுறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு வளையல் கடையில் வேலை பார்த்த ஒரு ஆளை ஹீரோ ஆகினார், தன்னோட அசிஸ்டண்ட்டை ஹீரோ ஆகினார். இயக்குநர் மையம் பார்த்தீங்கன்னா ஒரு கர்நாடகாவிலேருந்து மொழியே தெரியாமல் வந்து தமிழை கற்றுக்கிட்ட வச்சுட்டு அவரை சூப்பர் ஸ்டார் ஆகி விட்டார், ஒரு உலகநாயகனை உருவாக்குனார். இந்த மாதிரி டேரக்டர்ஸ்லாம் இருந்த இடம் இது வந்து. ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ஹீரோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பட்ஜெட் தான் வர முடியும். ஒரு நல்ல கதை அம்சம் கொண்ட இயக்குநர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு லிஸ்ட்டே சொல்ல முடியும். இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் ரஞ்சித், மாரி செல்வராஜ், லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்பராஜ், நலன் குமாரசாமி இவங்கெல்லாம் எதுலேருந்து வந்தாங்க, சின்ன பட்ஜெட் படங்கள். ஆனால் இவங்க அடுத்த இவங்களோட இலக்கு என்னவா இருக்குன்னா பெரிய நடிகர்களோட வசூலுக்கு போய் ஒரு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது என்ன சொம்பு தூக்குறது பள்ள தூக்குற மாதிரி இருக்குது. அவங்க அடுத்து ஒரு கலையரசனோ ஒரு அட்டகத்து தினசியோ இல்லை ஒரு புதுமம் ஒரு ஆண்டனி இல்லை குருசம சுந்தரம் பசுபதி மாதிரியான ஒரு அந்த கதாநாயகளை வச்சு ஏன் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லையா? வசூலுக்கு பின்னாடி போனால் அவங்களுக்கு நிலையான ஒரு வாழ்க்கை இருக்காது. இன்றைக்கும் நம்ம வந்து இயக்குநர் இமயம் இயக்குநர் சிவராங்கிறோம், அதுக்கடுத்து ஒரு இயக்குனர் ஒரு பொதிகையோ ஒரு இயக்குனர் மேற்கு தொடர்ச்சி மலையோ வர முடியாத அளவுக்கு காரணம் வந்து இதுதான். இன்னைக்கு நான் இன்னைக்கு பேசுறதுக்கு காரணம் வந்து என்னென்னா என்னுடைய இயக்குனர் தான். அவர் எந்த ஒரு பொருளாதார எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்ன ஹீரோ ஆக்குனார். ஸோ வந்து ஸ்கிரிப்டை ஒரு ஸ்கிரிப்டுக்கு செலவு பண்ணாமல் நீங்கள் வந்து வெறும் நடிகர்களுக்கு செலவு பண்ணீங்கன்னா தமிழ் சினிமா இன்னும் மிக மோசமான ஒரு வீழ்ச்சிக்கு போகும். அதனால் வந்து இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெரிய டைரக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க கதையை திருடுறாங்க, இதே மாதிரி இந்திய சினிமாவில் வேறு எங்கேயுமே நடக்கிறது இல்லை. அதுவும் என்னென்னா அந்த விவேக் படம் மாதிரி முன்னாடியே சங்கத்தில் போய் ஃபைன் கட்டிடுறாங்க, அடுத்த படம் நான் கதை திருட போகிறேன், அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா கட்டமை பண்ணாதீங்க கழிச்சுங்க. இது வந்து நம்ம ரொம்ப பெருமை பேசிக்கிறோம் தமிழ் சினிமா அது இதுன்னு, இதெல்லாம் ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். ஒரு ரைட்டரை வச்சு எழுத வச்சுட்டு வசனம்னு போடுறாங்க, இதெல்லாம் வந்து கீழ்த்தரமான செயல். இதெல்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இயக்குநர்கள் வந்து சமூகத்துக்கு பாடம் எடுக்கிறாங்க, மக்கள் எப்படி வாழணும் அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா அந்த வசனம்னு போட்டால் வந்து ரீமேக் பண்ணும்போது ரைட்ஸ் கொடுக்க வேணாம். இதில் என்ன ரைட்ஸ், அந்த வர்றதே 10%, அதில் அந்த ஒரு எழுத்தாளருக்கு கொடுக்குறதுல என்ன இருக்குது? ஸோ இந்த மாதிரி சிந்திச்சாங்கன்னா எப்படி வளரும்? இப்போ அகிரா கோசவாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 ரைட்டர்ஸ் இருப்பாங்க, இவங்க பேசுறது மட்டும் அகிரா கோசவா ஸ்பீல்பர்க்கு அது இதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் ரைட்டர்ஸ்க்கான அங்கீகாரமே இல்லை. அதனால தான் இப்போ நான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கதை தான் எழுதினேன். நான் ஒரு 3 பக்கத்தில் கதையை எழுதிட்டு அவர் ஜான் பாபுராஜிங்க திரைக்கதை ஆசிரியர் தமிழின் மிக ஒரு சிறந்த ஒரு திரைக்கதை ஆசிரியராக வந்து கொண்டு இருக்கிறார். நிச்சயம் இந்த மாதிரியான இவங்களை வந்து பயன்படுத்துங்க. நீங்கள் பெரிய இப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணால் முதல்ல கதையை தான் தேர்ந்தெடுக்கணும். இங்கே எந்த நடிகருக்கும் படம் ஓடாது, அது நான் உறுதியாக சொல்ல முடியும். இங்கே மார்க்கெட்டுங்கிறாங்க, அது கோயம்பேடு மார்க்கெட்டோ மாட்டுத்தவணி மார்க்கெட்டோ எந்த மார்க்கெட்டும் கிடையாதுங்க. அந்த ஸ்கிரிப்டு அந்த டைரக்டர் தான். ஸோ அவங்களுக்கு நீங்கள் காசு கொடுங்க, ரைட்டருக்கு காசு கொடுக்காமல் ஏமாத்துறது, பேரை போடாமல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு முதல்ல தயங்குறாங்க, பயப்படுறாங்க. இல்லை நீங்கள் ஏன் இப்படி தைரியமாக பேசுறீங்க அப்படின்னா யாராவது பேசுங்க, யாருமே பேசலைன்னா அது வந்து அந்த சமூகத்துக்கே வந்து ஒரு வருந்தத்தக்கமான விஷயமாயிடும். அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா ரைட்டர் பேரை தான் ஃபஸ்ட்டு டெக்னீஷியன் இதில் போட்டிருப்பேன். ஏன்னா நான் அங்கீகாரம் கொடுக்குறேன். நான் அவருக்கு இந்த படத்தில் வந்து ஒரு முறையே வந்து அவருக்கு வந்து சம்பளத்தை கொடுத்தேன். இந்த டெக்னீஷியன்லேயே அவருக்கு தான் அதிக சம்பளம் அதிகமாக சொல்லிடுவேன். ஏன்னா மற்ற எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா நான் அந்த எழுத்தை மதிக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு எழுத்தாளர் மகன், எனக்கு எழுத்தாளருக்கு மட்டும் பணமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஏக்கம், இந்த படம் வெற்றி பெற்றால் அடுத்த படத்தில் பேர் வந்துடும், இல்லைனா அதுக்கப்புறம் கழட்டி விட்டுறாங்க, சண்டை போட்டுறாங்க. வேணுமே வந்து டேரக்டர்ஸ் இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு அறம் சார்ந்து படம் எடுப்பாங்க, ஆனால் அறமாக அது செயல்படுறதில்லை. இப்போ ரஞ்சித் அவர்கள்லாம் வந்து தமிழ் பிரபா பேரெல்லாம் போடுறாரு, நல்ல விஷயமா இருக்கு. அவர் வெற்றிமாறன் வந்து ஆஞ்சி நாடன் கதைகள் ஒரு வெக்கை பூமணி கதைகள்லாம் எடுக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னும் மேற்கொண்டு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா தான் அந்த இயக்குநர்கள் பல ஆண்டுகள் கழித்து வெற்றி பெற முடியும். ஜான் பாபுராஜ் அவர்கள் அவரை உண்மையிலே எனக்கு பெருமையா இருக்கு. அவரை நான் இந்த படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்துறது எங்கள் நிறுவனத்துக்கு பெருமை. அவரை பேசி அழைக்கிறேன்.
500 கோடி ரூபாய்க்கு ஒரு பிலிம் சிட்டி வந்து பூந்தமல்லி கிட்ட கட்ட போறதா அறிவிச்சிருக்காங்க. ஒரு நல்ல திட்டம், வரவேற்புக்கான திட்டம். ஆனா அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் கருதுறது என்னன்னா, நான் மட்டும் என்ன போன்ற வளரும் கலைஞர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள், தயாரிப்பாளர்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். ஒரு பள்ளியில ரெண்டு பெண் குழந்தைகள் படிக்கிறாங்க. ஒருத்த குழந்தையோட அப்பா வந்து 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவரு, இன்னொரு குழந்தையோட அப்பா வந்து 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவரு. அப்போ ஒரு பெரிய உச்ச நடிகர் படம் வெளியாது, தியேட்டர் டிக்கெட் 160 ரூபா, பாப்கார்ன் 100 ரூபா. அப்போ அந்த ஒரு 50,000 ரூபா வாங்குற கூடிய அந்த அப்பா வந்து மகளை கூப்பிட்டு போய் காட்டிடுறாங்க. அடுத்த நாள் அந்த குழந்தை வந்து நான் என்ன படம் பார்த்தேன் அதுன்னு சொல்லும்போது இந்த குழந்தைக்கு ஒரு ஏக்கம் வருது, ஏன் நம்ம அப்பாவால் படத்துக்கு கூப்பிட்டு போக முடியல. அப்போ அவன் சொல்லுது, அப்பா என்ன படத்துக்கு கூப்பிட்டு போங்க. ஸோ 20,000 ரூபா வாங்குறவருக்கு இன்றைக்கு ஒரு தமிழ் சினிமா பார்க்கறதுங்கிறது ஒரு ஆடம்பரம் ஆகிவிட்டது. இது ஒரு நவீன திருட்டு, ஒரு எளிய மக்களின் கலை. சினிமாங்கிறது வந்து காலையில் வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் படம் பார்த்துட்டு இருந்த ஒரு சமூகம், இன்னைக்கு வியாபார நோக்கத்தில் மிக முக்கியமாக இதை நான் குற்றம் சாட்டுறது வந்து நடிகரோட சம்பளம் தான். ஏன்னா இவங்க சம்பளத்தை ஏற்றும் போது ப்ரொடியூசர் வர வழி இல்லாமல் அவங்க அதோட விலையை அதிகப்படுத்துகிறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் தலையில் வைக்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டர் தலையில் வைக்கிறாங்க, தியேட்டர்ஸ் கடைசியாக கஸ்டமர்னு சொல்லக்கூடிய கிளைண்ட் வந்து ஆடியன்ஸ் தலையில் வைக்கிறாங்க. இன்றைக்கு 100 கோடி சம்பளம் வாங்குற அனைத்து நடிகர்களுமே தமிழ் ரசிகர்களை சட்டப்பூர்வமாக திட்டமிட்டு திருடுகிறார்கள். இதை தமிழ் ரசிகர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மேடைகளை சொல்லும் போது தான் போய் சேரும். இதை நீங்கள் எழுதணும் என்னன்ட்டு, உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் இதை எழுதும்போது இன்னும் போய் சேரும். இப்போ அந்த 20,000 ரூபா சம்பளம் வாங்குறவர் சரி பிள்ளையை கூப்பிட்டு போகலான்னா தனியாக அனுப்ப முடியாது. 260 ரூபா ஒரு, ஏன்னா பாப்கார்ன் எல்லாம் படம் பார்க்க முடியாதுல்ல. ஸோ 260 ரூபா ஒரு டிக்கெட்டு, இவர் பாப்கார்ன் சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு இவர் ஒரு 100 ரூபாய்க்கு பண்ணுறாரு. இப்போ ஒரே குழந்தைய கூப்பிட்டு போக முடியாது, அண்ணனும் ஆசைப்படுறான் நானும் படம் பார்க்கணும், நானும் அந்த நடிகர் டிவியில் போட்டு போட்டு கூப்பிடுறாங்க. ஸோ 560 ரூபா இவருக்கு ஒரு 100 ரூபா டிக்கெட், 660 ரூபா ஆயிடுச்சு. மூணு பேர் போனவொடனே அந்த குடும்ப தலைவியும் ஆசைப்படுறாங்க, நம்ம குடும்பத்தோட வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு, படம் பார்த்தே 4-5 வருஷம் ஆச்சு, நானும் வரேன் அப்படின்னு ஒன்று 1,000 ரூபா வருது. இந்த 1,000 ரூபாய்க்கு கடன் வாங்குறதா, இல்லைன்னா ஃபீஸ் கட்ட வச்சிருந்த காசோட சேமிப்பை எடுக்கிறதா, இல்லை தன் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு நகையை சேர்க்கிறதுக்கு அதுலேருந்து எடுக்கிறதாங்கிற ஒரு இதில் போய் வேற வழி இல்லாமல் கடன் வாங்கி படம் பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு தமிழ் சினிமாவை கொண்டு போய் விட்டது நடிகர்கள் தான். இதுக்கு வந்து உண்மையை சொல்ல போனால் இன்றைக்கு தயாரிப்பாளர்கள் இல்லை, கடந்த 10 வருடங்கள் இருந்த பிரம்மாண்ட தயாரிப்பாளர்கள் இன்று இல்லை. ஆனால் காணாமல் போனது காரணம் வந்து பேராசை தான். ஏன்னா இன்றைக்கு ஒரு கிலோ நல்ல அரிசி, ஒரு பொன்னி அரிசி வந்து விலை வந்து 77 ரூபா, ஆனால் ஒரு திரைப்படத்தை டிக்கெட் கட்டணம் 120 ரூபாய்க்கு மேலே இருக்கு. ஆனால் ஒரு விவசாயி ஒரு கிலோ அரிசியை உருவாக்குறதுக்கு எவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்கு. சினிமா கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க, அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல, அது எளிதாமல் எடுக்கலாம், எடுக்காமல் இருந்தாலும் ஒன்றும் இல்லை, மக்கள் வாழ்ந்துருவாங்க. அரிசியை விட சினிமா முக்கியம் கிடையாது, நான் சினிமாவில் இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ இந்த திருட்டை வந்து மக்களுக்கு புரியணும். ஏன்னா இந்த திருட்டில் இருந்து தான் அடுத்த அரசியலை நோக்கி போகிறாங்க. அரசியலுக்கு யாருனாலும் வரலாம், இவங்க தான் வரணும்னா இல்லை. வந்து அங்கே இருந்துட்டு நீங்கள் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கு வாழும் உதாரணமே அவர் தான், சிங்கப்பூரில் தான் வேலை பார்த்தாரு. இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டாரு, இப்போ இங்கே இருக்க முடியல, திரும்ப சிங்கப்பூருக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாரு. இப்படி தான் இருக்குது நிலைமை. அதாவது இங்கே வந்து அவர் சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்னு வந்தார், நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், இன்னும் பல பேர் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவர் அவரோட குடும்பத்தோடு இங்கேயே வாழ முடியும். ஆனால் பொருளாதார சூழல் நெருக்கடி, திரும்பவும் அவர் சிங்கப்பூர் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு நல்ல வழி பறக்கணும். வாங்க பேசு. கடந்த மாதம் ஒருத்தர் இறந்து போறாரு, அது இப்போ சென்ற வருடம் போண்டாமணின்னு சொல்லி ஒரு கலைஞர் இறந்து போறாங்க. இந்த அங்காடி திறன் நடிச்சிருந்த ஒரு நடிகை கூட பண்றாங்க. சங்கம் இருக்கு, நடிகர் சங்கம். நீங்க வந்து கட்டடத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க, நடிகர்களை வாழ்க்கையை காப்பாற்றாம எதுக்கு அந்த சங்கம்? அது தென்னிந்திய நடிகர் சங்கம்ங்கிறாங்க. வெறும் செங்கலையும் சிமெண்ட்டையும் கட்டி என்ன பண்ண போறோம், மனித உயிர்களை காப்பாற்றாம? இது ரொம்ப வருத்தந்தக்க விஷயம். நீங்கள் எனக்கு அதை ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. கேட்டால் எனக்கு தெரியல அப்படிங்கம்பாங்க. எங்கள் எங்கள் சங்கத்தில் இல்லைம்பாங்க. ஏன் சங்கத்தில் இல்லை? சங்கத்தோடைய அடிப்படை உறுப்பினர் வந்து 1.5 லட்சம்னு நினைக்கிறேன். இது வந்து சினிமா நடிகர் சங்கம் இல்லை. புரட்சித் தலைவர் MGR அவர்களும் சிவாஜி அவர்களும் இந்த சங்கத்தை ஆரம்பித்தப்போ தென்னிந்திய சினிமா நடிகர் சங்கம் ஏன் வைக்கலன்னா, அங்கே நிறைய நாடக நடிகர்கள் இருந்தாங்க, இன்னும் இருக்காங்க மதுரையில் புதுக்கோட்டையில். நமக்கு தெரிஞ்ச சேசு பாலாஜி, போண்டாமணி போன்றவர்கள் இறந்துகிட்டு இருக்காங்க. தெரியாமல் மதுரையிலையும் புதுக்கோட்டையிலையும் இன்னும் எத்தனையோ துணை நடிகர்கள், கதாபாத்திர நடிகர்கள் ஒரு மருத்துவ செலவுக்கு இல்லாமல் இறக்கும்போது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே வந்து
ஒரு சமூகம் கேள்வி பேசுது. மக்கள் நீங்க வந்து பேஸ்புக்ல ட்விட்டர்லாம் அந்த யூடியூப்லாம் கமெண்ட்ல போடுறாங்க, ஏன் உங்களை காப்பாற்ற முடியல? அந்த கலைஞர் இருந்திருந்தால் பல பேரை சிரிக்க வச்சிருப்பாரு, அவர் வரக்கூடிய சம்பளத்துல பல பேருக்கு உதவி இருந்தாரு. இதெல்லாம் வந்து நடிகர் சங்கம் வந்து இதுக்கு ஒரு தீர்வு காணணும். எங்க சங்கத்துல உறுப்பினர்கள்னு சொல்லிட்டு சொல்றது வந்து ஒரு முறையான இது கிடையாது. ஒரு சங்கம் என்பது மக்களை காப்பதான் இருக்க வேண்டும். அந்த சங்கத்து ஆளுகளுக்கான தவிர அந்த கட்டடத்தை உருவாக்கிட்டு அதுக்கு ஒரு கலை நிகழ்ச்சிகளுக்கு நடிகைகளை கூட்டு போயிட்டு சிங்கப்பூர் மலேசியா போயிட்டு அடுத்து லண்டன் நியூயர்ஸ்னா அடுத்து திட்டமிட்டுக்கிட்டு இருப்பாங்கிறது வருந்தக்க விஷயம். இன்னொன்று அது சினிமா பெரும் நடிகர்களுக்கு ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ற இடம் மாதிரி தான் இருக்கு. ரெட் கார்டு போட்டோம்னா அங்கே போய் பஞ்சாயத்து பண்ற மாதிரி இருக்கு. இதுக்கு இல்லை நடிகர் சங்கம், நான் நடிகர் சங்கத்தில் இல்லை, அதனால நான் விமர்சனம் பண்ண முடியும். ஏன்னா அது வெளியில இருந்தால் நான் பண்ண முடியும், உள்ள இருந்தால் அது இப்போ கூட இதை பேசணுமா வேண்டாமாங்கும் போது நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்க பேசாதன்னாங்க. அப்புறம் வளர்ந்துட்ட பிறகு வளர்ந்துட்டே பேசாதான் பண்ணேன். அப்போ எப்போ தான் பேசுறது, யார் தான் பேசுறது? நடிகர்களை வந்து வசூலை வச்சு தீர்மானிக்காதீங்க. உங்களை ஒருத்தர் சிந்திக்க வைக்கிறாரு, சந்தோஷப்படுத்துறாரு, அப்படின்னா எல்லா நடிகரும் ஒரே விஷயம்தான். அப்படித்தான் நமக்கு கருப்பு வேலையில இருந்தது. அவர் மக்கள் தலைமா இருந்தாலும் நடிகர் தலைமா இருந்தாலும் எம்ஆர்ராதா அவர்கள், நாகேஷ் அவர்கள், சந்திரபாபுன்னு ஒரு பெரிய பாரம்பரியம் இருந்தது, இன்றைக்கு இல்லை. அது வருந்தக்க விஷயம். இதை வந்து இந்த மேடையில சொல்லிட்டா இன்னும் நிறைய பேருக்கு போய் சேருங்கிறதுக்காக தான் இதை சொல்றேன். ஏன்னா இதுக்கு படத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அடுத்து இன்னொரு நடிகர் மருத்துவ செலவு இல்லாமல் இறந்தால் அது தமிழ் சினிமாவுக்கு அவமானம். அதில் சம்பந்தப்பட்டவர்கள் தலையிட்டு அதுக்காக ஒரு தீர்மானம் ஏற்படுத்தணும். அடுத்ததாக இந்த படத்தின் இசையமைப்பாளர் மசூத் அவர்களை பேச அழைக்கிறேன். கேரளா தமிழ் அவ்வளவு சரியா வராது, தமிழ் படம் பார்த்து பார்த்து தான் இவ்வளவு அளவுக்கு தமிழ் பேசுறதே கத்துனது. அங்க இருக்கும்போ நிறைய பேசணும்னு எல்லாம் நினைச்சதுதான், உள்ள வார்த்தை இருக்கு, ஆனா இங்கிருந்து பார்க்கும்போ என்ன சொல்லணும்னு தெரியல. முதல் ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷம், நீங்க தான் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் எனக்கு தந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேல ஆச்சு இந்த ட்ரீமால சுத்துத, ஆனா எனக்கு கிடைச்சது தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில தான். அவர் சொல்ற மாதிரி ஒரு விதத்தில் நாம எல்லாம் உழைப்பாளர் தான். நானும் வெளிநாட்டில் இருந்தவர், ஒரு 6 இயர்ஸ் வெளிநாட்டில் இருந்தது. அப்ப அதோட கஷ்டம் எல்லாம் எனக்கும் தெரியும். அதனால இந்த படத்துக்கு மியூசிக் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்து சிச்சுவேஷன்ல அப்படி சொல்லி தந்தப்போ அதுக்கு ஏத்த மாதிரி மியூசிக் பண்றதுக்கு எந்த பிடிச்ச அளவுக்கு பண்றதுக்கு பண்ணிருக்கேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இனி சப்போர்ட் எல்லாம் நீங்க தான், உங்களை சப்போர்ட் இருந்தாதான் என்ன மாதிரி நியூ கமர்ஸுக்கெல்லாம் இங்கு வாழ முடியும். காரணம் பெரிய பெரிய லெஜெண்டர்ஸ் எல்லாம் இருக்கு நடந்தா தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி மலையாளத்தை விட. அப்ப அந்த இடத்துக்கு வந்த சின்ன ஒரு பூனைக்குட்டி தான், பிடிச்ச அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அழகா பண்ணிருக்கேன்னு நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாழ்வி அப்படிங்கிற பாடலை நான் எழுதியிருக்கேன். அந்த வாய்ப்பை வந்து எனக்கு சம்பத் சார் தான் ஏற்படுத்தி கொடுத்தாரு. சம்பத் சாரை பத்தி சொல்லணும்னா ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். காக்கை கரைவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அண்ணன் நீர் அறுக்கே உள்ள அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். ஒரு காக்கை தனக்கு கிடைச்ச உணவை தான் மட்டும் உண்ணாது, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இந்த உலகத்துக்கு தேவை, அவங்கள தான் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தனக்கு எது கிடைச்சாலும் தன்னோட சுத்தி இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பண்பாளர் தான் சம்பத் சாரு. அவர் இந்த வாய்ப்பை நிறைய பேருக்கு இந்த படத்தில் வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. அதில் ஒரு ஆள் நான். ரொம்ப சிறப்பான ஒரு பாடலாக இந்த பாடல் வந்திருக்கு. அதாவது நெடுநல் வாடையில் சொல்லுவாங்க, கணவன் மனைவிக்குரிய உறவை அவ்வளோ அழகாக சங்க இலக்கியங்களில் நிறைய பாடல்கள் இருக்கு. அந்த பாடல்கள் மாதிரி இந்த பாடல் வந்து ஒரு நவீன வடிவில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதை காட்சிப்படுத்தின விதமும் சந்தோஷ் சார் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. சந்தோஷ் சாரை பற்றி ஒரே ஒரு இது சொல்லிக்கணும். மருந்தாகி தப்பா மரம்பெற்றால் செல்வம் பெருந்தகையான் கண் படின் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்வார். ஒரு மருந்து மரம் எப்படி தன்னை முழுமையாக தன்னை நம்பி இருக்கவங்களுக்கு கொடுத்து விடுகிறதோ அந்த மாதிரி தனக்கு எது கிடைச்சாலும் முழுமையா இந்த சினிமாவுக்கே கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் சந்தோஷ் சார். அவருக்கு எந்த பணம் எவ்வளவு வந்தாலும் சரி அதை முழுமையா சினிமாவுக்காகவே அர்ப்பணிக்கக்கூடிய ஒருவர். இன்னும் தொடர்ந்து அவர் வந்து ஒரு காட்டாறு மாதிரி, அந்த காட்டாறுல நிறைய பறவைகளும் விலங்குகளும் நீர் இருந்தது. அதுல ஒரு சிறு பறவை தான் நானு. அந்த காற்றாறு தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கணும். அதுல எங்களை மாதிரி சின்ன சின்ன பறவைகள் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு எங்களுடைய வாழ்வியலை நடத்தணும். அதுக்கு சந்தோஷ் சார் நீண்ட நாட்கள் தொடர்ந்து அவர் இயங்கணும். இந்த திரைப்படம் உழைப்பாளர் தினம், இந்த பேரை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. அதை விட தோழர் வந்து வெளியிட்டது சிறப்பா இருக்கு. என்னுடைய மூத்த பையன் பேரு லெனின் தான், நாங்க ஒரு கம்யூனிஸ்ட் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அதனால இந்த படத்துக்கு எனக்கு ரொம்ப அது இப்படி ஒரு படத்துல
வாய்ப்பு கிடைச்சதுக்கும் இந்த இயக்குநருக்கும் இசையமைப்பாளருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயம் இந்த படத்தை திரையரங்கில் எல்லாரும் பாருங்க, தெரிஞ்ச நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்க, பத்திரிகையாளர்கள் இந்த படத்தை எல்லா இடத்துக்கும் கொண்டு போங்க. நிச்சயம் இந்த படம் வெற்றி பெறுவதன் மூலம் பல்வேறு தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள், அந்த இயல்பான வாழ்க்கை, இது எல்லாமே உலகத்துக்கு தெரிய வரும். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி இருந்த தயாரிப்பாளர் சம்பத் சார் அவர்களுக்கும், மற்ற தயாரிப்பாளர்களுக்கும், இயக்குநருக்கும், இசையமைப்பாளருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மேடம்.